அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், ஐ அம் ஜுல்ஃபியா ஃப்ரம் ஜுல்ஃபியாஸ் ரெசிபீஸ். என்கிட்ட நிறைய பேர் வந்து என்னோட சிக்னேச்சர் ஸ்டைல் ஹிஜாப், அடிக்கடி நீங்க என்னோட வீடியோல பாக்குற என்னோட ஹிஜாப் ஸ்டைல் ஆகட்டும், இல்ல நான் டே இன் மை லைஃப்ல போடுற ஹிஜாப், சாரிக்கு யூஸ் பண்ற ஹிஜாப், அந்த மாதிரி எல்லாம் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதையெல்லாம் சேர்த்துதான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க. நான் இந்த வீடியோல ஒரு மூணு ஷால் யூஸ் பண்ணிருக்கிறேன். இந்த ஷால் ஒண்ணு, இது வந்து சிந்தட்டிக் ஷால் தான், லுலுல வாங்கினதுதான். நான் வச்சிருக்கிற எல்லா ஷாலுமே லுலுல வாங்கினதுதான். இன்னொன்று வந்துட்டு ஒரு ரெட் கலர் காட்டன் ஷால் ஒன்று, அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஒரு கிரிங்கிள் காட்டன் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று. ஸோ இந்த மூணு ஷால்ஸ் தான் யூஸ் பண்ணி இந்த ஹிஜாப் டியூட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஹிஜாப் ஸ்டைல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிடுறேன், நான் அண்டர் கேப் யூஸ் பண்ணியிருக்கிறேன் வீடியோக்காக. பட் நான் யூஸ்வலாக வந்து அண்டர் கேப் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு பின்னாடி பேக் பன் வச்சிருக்கேன். நிறைய பேர் வீடியோவில் கேட்குறீங்க நான் பேக் பன்னே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எவ்வளோதான் டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அண்ட் பின் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த பெல் ஹெட் பின் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைப் பின் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவும் சேஃப்டி பின்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அவ்வளோதான், மற்றபடி வேற காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே கிடையாது. ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம் மூணு ஹிஜாப் ஸ்டைலும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ரெக்வஸ்டட் ஹிஜாப் ஸ்டைல் தான். நிறைய பேர் என்கிட்ட பிரைட்ஸ்க்கு எப்படி ஹிஜாப் போடுறது, சாரிக்கு எப்படி ஹிஜாப் போடுறது அப்படிங்கிறது வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா சாரிக்கெலாம் வந்து நம்ம ஷார்ட்டாக தான் ஹிஜாப் போடுற மாதிரி இருக்கும். பிரைட்ஸ்குள்ளது வந்து நான் ஃபியூச்சர் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ சாரிக்குள்ள ஹிஜாப் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்டைல், ஷார்ட்டாக இருக்கும் நல்ல, பிகாஸ் சாரி வந்து நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சாரி போட்டு ஹிஜாப் போடுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அண்ட் இந்த ஹிஜாப் ஸ்டைல் எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஹிஜாப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ஒரு ப்ளூ கலர் சிந்தடிக் ஷால் எடுத்திருக்கிறேன். அண்ட் ஒரு சைடு ஷார்ட்டாகவும் ஒரு சைடு நல்ல லென்த்தியாகவும் வச்சுருக்கேன். ஷார்ட்டர் சைடு வந்து நீங்கள் டோட்டலாகவே பின்னாடி எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் தென் லாங்கர் சைடு இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் யூஸ்வலாக சின் கவர் பண்ணுவேன். ஸோ நான் ஒரு போர்ஷன் இப்படி எடுத்து சின் கவர் பண்ணி எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போய் ஜஸ்ட் இப்படி மேல எடுத்துட்டு வந்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு கொஞ்சம் லேயர்ஸ் கிடைக்கும். ஃப்ரண்ட்ல டோட்டலா இதை எடுத்துட்டு வந்துருங்க. அண்ட் இந்த இது ஷார்ட்டர் பார்ட் இருக்குல்ல, அதை வந்து பின்னாடி வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான், நல்ல ஷார்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஹிஜாப் ஸ்டைல், யாருனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஹிஜாப் ஸ்டைல் இதுதான். இது வந்து நான் நிறைய டே இன் மை லைஃப் வ்ளாக்ல வந்து இப்படிதான் போட்டிருப்பேன், லூஸா ஃபுல் கவர் ஆகுற மாதிரி நிறைய டே இன் மை லைஃப் வ்ளாக்ல பாத்திருப்பீங்க. ஸோ அப்பவே நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ஹிஜாப் எப்படி போடுறது, வீட்டில் இருக்கும் போது எப்படி போடுறது, ஃபுல்லா கவரும் ஆகணும் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஹிஜாப் டியூட்டோரியல் நான் பண்றேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ஹிஜாப் ஸ்டைலுக்கு நான் நல்லா இந்த க்ரஷ் இருக்க மாதிரி, லைக் நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி, ரிங்கிள்ஸாக க்ரிங்கிள்ஸ் சம்திங் அது இருக்கிற மாதிரி ஒரு ஷால் தான் எடுத்துருக்கிறேன் நான். அண்ட் இதுக்கு வந்து நான் ஷார்ட்டர் சைட் லாங்கர் சைடுன்னு வச்சுருக்கிறேன். பட் இதுக்கு வந்து நான் பின் பண்ணது பார்த்தீங்கன்னா பயங்கர லூஸாக பின் பண்ணியிருப்பேன். நம்ம வீட்டில் போடுறதுனால வந்து ரொம்ப டைட்டாக போட்டாலாம் நல்லாயிருக்காது, ரொம்ப கசகசன்னு வரும் இல்லையா. ஸோ வந்து நான் கொஞ்சம் லூஸாக தான் பின் பண்ணியிருக்கிறேன். பின் பண்ணிட்டு இந்த ஷார்ட்டர் சைடு இருக்குல்ல, இதை வந்து பேக் சைடில் இப்படி கொண்டு போயிருங்க, ஜஸ்ட் இவ்வளோதான். அண்டு இந்த இது இருக்குல்ல, இதை வந்து இப்படி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் நல்ல கவர் ஆகிடும். அண்ட் நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும், எதுவும் ரொம்ப அப்படி எப்படி சொல்ல ரொம்ப ரக்லே ஆகாது. இது போட்டு அப்படி அங்கே விழுந்துருமோ விழுந்துருமோ இல்லை கவர் ஆகுதா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்காது. அண்ட் இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த கிரிங்கிள்டு ஷால், இது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் லூஸ் கொடுக்காது, நல்லா நிற்கும். இன்கேஸ் உங்களுக்கு இப்படி வழுகி வழுகி விழுற மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிடுங்க. பட் எனக்கு யூஸ்வலாக தேவைப்படாது, ஸோ நான் அதை அப்படியே ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுருவேன் இது. அண்ட் இதுதான் நீங்கள் என்னோட நிறைய டே இன் மை லைஃப் வ்ளாகில் பார்த்த ஸ்டைல் இது, வீட்டில் போடுறதுக்கான ஒரு ஸ்டைல் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹிஜாப் ஸ்டைலுக்கு நான் ஒரு நார்மல் ரெட் கலர் காட்டன் ஷால் எடுத்துருக்கிறேன். ஒரு சைடு வந்து ஷார்ட்டாக வச்சுருக்கிறேன் அண்ட் இன்னொரு சைடு வந்து லென்த்தியாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து பின் பண்ணிடலாம். நான் வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணி தான் பின் பண்ணுறேன். பின் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும்.
உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா இதை ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறலாம். பட் நான் வந்து இந்த இடம் பாயிண்டடாக இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் தென் ஷார்ட்டர் சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து சின் கவர் பண்ணலாம். உங்களுக்கு சின் கவர் பண்ணுறது பிடிக்கும்னா பண்ணலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் சின் பின் பண்ணணும்னா. நீங்களும் என்ன மாதிரி அது பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஷார்ட்டர் சைட்லேருந்து இப்படி எடுத்து இந்த இடத்துல பின் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து டைட்டாக எடுக்க முடியுமோ டைட்டாக எடுத்து பின் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய டைம் நம்ம இப்படி சின் கவர் பண்ணுற மாதிரி பின் பண்ணியிருந்தோன்னா சாப்பிடும்போது நிறைய டைம் வந்து லூஸ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நல்லா டைட்டாக எடுத்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். இது என்ன ஷேப், இது ஸ்கொயர் ஸ்கொயர் இல்லை, இது வந்து டைமண்ட் ஷேப். ஸோ ஃப்ரண்ட்டில் டைமண்ட் ஷேப் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லென்த்தியர் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ லென்த்தியர் பார்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிப்ஸ் இருக்குது அப்படி தானே, மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படின்னு. ஸோ இந்த மேலே இருக்க டிப் இருக்குல்ல, அதை இப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வெளியவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் வரும் இப்படி எடுத்தால். ஸோ அதை அப்படியே எடுத்து இந்த எண்டில் போட்டுருங்க. இது போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம பின்னாடி கவர் பண்ணலாம். ஸோ இப்படி வந்துடுச்சா, இப்போ இதை லேசாக பின்னாடி வந்து புல் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு இப்படி கிடச்சிருக்கும், அண்ட் பேக்லேயும் வந்து உங்களுக்கு நல்ல கவர் ஆகும் உங்களுக்கு பின்னாடி. ஸோ அவ்வளோதான், இந்த இடத்துல நிறைய லேயர்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து நல்ல கவர் ஆகிருக்கு, இது ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு நல்ல லேயரோட கவர் ஆகும். இப்படி உங்களுக்கு இதுவே நிற்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, பட் எனக்கு வந்து நிற்காது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பின் பண்ணுறேன். இவ்வளோதான், இதுதான் வந்து நான் டிபியில் போட்டிருக்க ஸ்டைல் வந்து இதுதான். அண்ட் மேக்ஸிமம் நான் ஃபாலோ பண்ணுறது இந்த ஸ்டெப் தான், லைக் இந்த ஸ்டைல் தான். நமக்கு வந்து நிறைய ஹிஜாப் ஸ்டைல் தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து ஏதாவது ஒன்று தான் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இந்த ஹிஜாப் ஸ்டைல் தான். ஸோ எனக்கு நல்ல கவரேஜ் இருக்கும் இது, அதனால வந்துட்டு நான் இதுதான் வந்து என்னோட சிக்னேச்சர் ஹிஜாப் ஸ்டைல். அண்ட் நிறைய பேர் என் டிபியில் பார்த்து கேட்டதுனால நான் அதே ஹிஜாப் வச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அதே ஹிஜாப் வச்சு ட்ரை பண்ணி காட்டினேன் உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து நீங்கள் அண்டர் கேப் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை, அண்டர் கேப்பே அவசியம் இல்லை. பட் நான் இப்போ வீடியோவில் காட்டுறதுனால உங்களுக்கு அண்டர் கேப் போட்டு காட்டியிருக்கேன், பட் அண்டர் கேப் வந்து இதுக்கு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இதோட லுக். சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், அண்ட் இன்சைட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இவ்வளோதான், இதை என்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தது, மோஸ்ட் ரெக்வஸ்டட்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹிஜாப் ஸ்டைல்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா என்னங்கிறத நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.